Hi and hello, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 6ல இருக்கிற non detailed study ல prescribe பண்ணியிருக்கிற தௌரோவோட வால்டன் அப்படிங்கற ப்ரோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். Before that, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க and screenல தெரியற அந்த bell icon-அ மறக்காம press பண்ணுங்க. கூடவே அதுல வர all the option-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட notification உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வால்டன் அப்படிங்கற இந்த ப்ரோஸ தௌரோ வந்து எப்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1854ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதோட another title என்னன்னா லைஃப் இன் த வுட்ஸ் அப்படின்றது இதோட another title. இவர் வந்து இந்த இந்த ப்ரோஸ்ல என்ன கொடுத்துப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த வில்லேஜ் அதாவது கண்காடு பக்கத்துல வால்டன் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல போய் ஸ்டே பண்ணிருப்பாரு. அங்க இருக்கிற அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இவர் நமக்கு இந்த ப்ரோஸா நமக்கு கொடுத்துருப்பாரு. இந்த வால்டன் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் மசாச்சூசட்ல கண்காடு அப்படின்ற ஏரியாவில் வால்டன் அப்படின்ற ஒரு அது வந்து ஒரு எஸ்டேட், அந்த எஸ்டேட்ல தான் இவர் தங்கியிருக்காரு. இந்த எஸ்டேட் யாரோடது அப்படின்றத பின்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்தது இவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி இதோட ஸ்டார்டிங்கே அப்படிதான் இருக்கும், நான் இந்த மாதிரி இந்த டவுன் லைஃப் எல்லாம் விட்டுட்டு நான் ஒரு வில்லேஜ் லைஃபுக்கு போறேன், அதுவும் எப்படின்னா யாருமே இல்லாத ஒரு இடம், அங்க போய் நேச்சர் லைஃபை வாழ போறேன், நேச்சுரலா இருக்கிற மாதிரி ஒரு லைஃபை நான் வாழ போறேன் அண்டு நேச்சர்ஸோட சேர்ந்து நான் இருக்க போறேன். ஸோ இந்த மாதிரி மனிதர்களோடையும் இந்த மெக்கானிக்கலான ஒரு லைஃபோடையும் நான் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ கொஞ்ச நாளாவது நான் போய் அப்படி நேச்சர்ஸ் கூட இணைஞ்சு வாழணும் ஆசைப்படுறேன். ஸோ நேச்சுரல் லைஃபை நேச்சுரலாக நான் வாழ போறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை இவர் கொடுப்பாரு. அதுதான் இந்த இதோட இந்த ப்ரோஸோட ஸ்டார்டிங்க. இதுல மொத்தம் 18 சாப்டர் இருக்கும். இவர் எப்ப போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th July 1845 இந்த வால்டன் அப்படின்ற இடத்துக்கு போறாரு. எப்ப ரிட்டர்ன் ஆவாருன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 6, 1847 ரிட்டர்ன் ஆவாரு. இது எப்படி இருக்கும், இந்த இயர் எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படின்னா 2 இயர் 2 மந்த் அண்ட் 2 டேஸ் அந்த பீரியட் தான் அவர் அங்க இருந்த பீரியடு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 4th July 1845 அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 2 இயர் 2 மந்த் 2 டேஸ் லேட்டர் அவர் ரிட்டர்ன் ஆவாருன்றத மைண்ட்ல வச்சுக்கலாம். அது வரைக்கும் அங்கதான் இருப்பார். அங்க ஸ்டே பண்ணிருக்கிற அந்த பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 இயர் 2 மந்த் அண்ட் 2 டேஸ் தங்கியிருப்பார் இவர் அந்த போன டேட்ல இருந்து. ஸோ இவரோட ஃபாதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான் தௌரோங்கிறது தான். இவர் வந்து ஒரு பென்சில் மேக்கர். இவரோட இந்த வால்டன் அப்படின்ற ப்ரோஸ்ல மொத்தம் 18 சாப்டர்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்கனாமி, செகண்ட் சாப்டர் வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார், தேர்ட் சாப்டர் ரீடிங், ஃபோர்த் சாப்டர் சவுண்ட்ஸ், ஃபிஃப்த் சாப்டர் சாலிட்யூட், சிக்ஸ்த் சாப்டர் விசிட்டர்ஸ், செவன்த் சாப்டர் த பீன் ஃபீல்டு, எயித்து சாப்டர் த வில்லேஜ், நைன்த் சாப்டர் த பாண்ட், டென்த் சாப்டர் பேக்கர் ஃபார்ம், லெவன்த் சாப்டர் ஹையர் லாஸ், 12th chapter Brute Neighbors, 13th chapter House Warming, 14th chapter Farmer Inhabitants, 15th chapter Winter Animals, 16th chapter The Pond in Winter, 17th chapter The Spring, 18th chapter The Conclusion. So, இதுதான் இந்த 18 chapters உம் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுலயே முடிஞ்சிருது. ஸோ இந்த சாப்டர்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் இதுலயே முடிச்சிடுறாங்க. அண்ட் இந்த ப்ரோஸ்ல வர இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றது தான் நான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதுல இதோட டைட்டில் பேஜ்ல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை யார் வரைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஃபியா அப்படின்றவங்க தான். இவங்க யாருன்னா தௌரவோட சிஸ்டர். ஸோ இந்த டைட்டில் பேஜ் பிக்சரை டிரா பண்ணது யாருன்னா சோஃபியா. இவரோட இந்த ஒர்க்கோட ஃபார்ம் என்ன, ஃபார்மட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மெமாயர். மெமாயர் அப்படின்னா மெமரியில இருக்கிறத நம்ம ரீகலெக்ட் பண்ணி சொல்றது. கண்டிப்பா இது ஒரு ஆட்டோபயோகிராபி தான். ஏன்னா இவர் அங்க போய் ஸ்டே பண்ணி இருந்த போது அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் தான் இந்த இதுல டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவரே தான் அந்த இதை சொல்லுவாரு. இதோட எபிக்ராஃப் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. நேச்சர் நாட் எ சோர்ஸ் ஆஃப் டார்க் தாட்ஸ், ஹீ இஸ் ப்ரிப்பேர்டு டு க்ரோ லைக் எ ரோஸ்டர்.
ஸோ இதுதான் இந்த வால்டன்ற ஒர்க்கில் கொடுத்துருக்க எபிகிராஃப். எபிகிராஃப்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு ஒர்க்லேருந்து எடுத்து நம்மளோட ஒர்க்குக்கு கண்டென்ட் அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபேஸ் மாதிரி கொடுக்கறது தான் எபிகிராஃப். ஸோ இவர் எதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடான்ய டிஜெக்ஷன் அப்படின்ற இதுலேருந்து தான் எடுத்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை அந்த லைன்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்தது, இவர் போன அந்த வால்டன் அப்படின்ற இடத்துல இருக்கிற பிளேஸில் இருக்கிற அந்த வால்டன்ற பாண்ட் வந்து எவ்வளோ ஆழமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 feet ஆழமானதுன்னு சொல்கிறாங்க. அதில் பாட்டம்லெஸ் பாண்டாம், ஸோ அதோட ஆழம் வந்து கணக்கிடவே முடியாது, 100 feet இருக்கலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்ட் இன், வால்டன் அப்படின்றதோட மீனிங் வால்ட் இன் அப்படின்றது, இது கண்காட்ல இருந்து 1.5 miles, அதாவது 1.5 miles தூரத்துல இருக்குன்றாங்க. வால்டன்ற அந்த பாண்டு கண்காட்ல இருந்து 1.5 miles தூரத்துல இருக்குன்றாங்க. இங்கதான் அவர் வந்து சிம்பிளிசிட்டி லீடிங் டு ஸ்பிரிச்சுவல் வேக்ஃபுல்னஸ் அப்படின்றதையே இங்கதான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ சிம்பிளிசிட்டியா இருந்தா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இவரோட தாட்டு. ஸோ இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், நம்மளோட தௌரவ் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இவர் வந்து 4 basic needs அப்படின்னு எதெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங் அண்ட் ஃபியூல், இந்த 4 விஷயங்களையும் தான் இவர் வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து ஒரு டிரான்சண்டலிஸ்டை சேர்ந்தவர். ஸோ எமர்சன், தௌரவ் இவங்க எல்லாம் டிரான்சண்டலிஸ்டில் சேர்ந்தவங்க, அந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே. இவர் வந்து என்னென்ன இங்கே வந்து பிளான்டிங் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ், பொட்டேட்டோஸ், கார்ன், பீஸ், டர்னிப்ஸ், இதெல்லாம் அவர் இங்கேருந்து இவர் இந்த இங்கே வால்டன்ற பிளேஸில் இருக்கும்போது பிளான்டிங் பண்ணுற தானியங்கள், அதாவது இந்த செடிகள் அண்டு இவர் விளைவிக்கிற பயிர்கள் இது எல்லாமே. இதனால இவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.71% வந்து பீன்ஸ்லேயே எடுப்பார், அண்டு அதர் ஃபார்மிங்லலாம் இவருக்கு $13.34 கிடைக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இவர் வந்து என்னென்ன புக்கெல்லாம் இவர் படிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமரோட இலியட்ன்ற புக்கையும் எஸ்கிளாஸோட புக்கையும் இவர் படிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து குட் எஜுகேஷன், அது நல்லா இருக்குது அப்படின்னு இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் இந்த ஒர்க்கில். அடுத்தது, லிட்ரேச்சர் இஸ் க்ளோஸ் டு லைஃப் அப்படின்ற தாட்டையும் இவர் தான் சொல்லுவார். ஸோ லிட்ரேச்சர் இஸ் க்ளோஸ் டு லைஃப் அப்படின்றத யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌரவ். தாமஸ் கேரியோட த ப்ரிட்டன்சன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்ற ஒர்க்கை இவர் படிப்பார் அந்த ஆல்டன்ற பிளேஸில் இருக்கும்போது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, தாமஸ் கேரியோட த ப்ரிட்டன்சன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்றத இவர் படிப்பார். இந்த வால்டன்ற எஸ்டேட்டோட ஓனர் யாருன்னா, எமர்சனோடது. ஸோ இவர் எமர்சனோட அந்த எஸ்டேட்ல தான் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்றதுக்காக வருவார், நேச்சுரல் ஓரியன்டான லைஃபை லீட் பண்றதுக்காக தான் அங்க வருவார் அவரு. நெக்ஸ்ட், இங்க இவர் தங்கியிருக்கும் போது இவருக்கு என்னென்ன சவுண்டு கேட்டது அப்படின்னு சொல்றாருன்னா, ஃபிட்ச்பெரி ரயில் ரோடோட சவுண்ட், அதாவது அந்த ஃபிட்ச்பெரி ரயில் ரோட்ல ஓடுற அந்த ட்ரெயினோட சவுண்டு, அப்புறம் ஸ்பாரோவோட சிப்ஸ், சர்ச் பெல், கிரை ஆஃப் அவுல், இந்த சவுண்ட் எல்லாம் தான் அவர் கேட்டதா சொல்றாரு. அடுத்து, இவருக்கு பக்கத்துல க்ளோசஸ்ட் நெய்பரே எவ்வளவு தூரத்துல இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 mile அவே இருந்தாராம். இவர் தங்கியிருக்க அந்த வால்டன்ற பிளேஸ்ல இருந்து 1 mile தூரத்துலதான் ஒரு நெய்பரே இருக்காரு, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஒர்க்கில் இவர் எதை இம்பார்ட்டன்ட் எம்பசைஸ் பண்ணி எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட்யூட், செல்ஃப் கம்யூனியன் அண்டு இன்ட்ரோஸ்பெக்ஷன், அது தனிமையாக இருந்தால் தான் நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும், நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். அடுத்து, இங்கே வர அவர் இந்த வால்டன்ற பிளேஸ்க்கு 3 common visitors வராங்கன்னு சொல்கிறாரு. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வயபோன்ஸ் அண்டு ஜிப்சிஸ், பெரி பிக்கிங் சில்ட்ரன், பிரெஞ்ச் கனேடியன் உட்மன், இவங்க 3 பேரும் அடிக்கடி இங்க வர காமன் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அலெக்ஸ் தெரியன் அப்படின்ற ஒருத்தர் அக்கேஷனலா அங்க வந்துட்டு போவாராம். அவர் வந்து அவரை அந்த அலெக்ஸ் தெரியனை இந்த வால்டன் பாண்டோட அவர் வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் வந்து 30 members அவரை விசிட் பண்றதுக்கு வந்ததா, அந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ண வந்ததா அவர் சொல்றாரு. இவர் அந்த பிளான்டிங் பண்ண பீன்ஸ் பிளான்டிங் பண்ண அந்த பிளேஸே ஒரு 2.5 acres அளவுக்கு இவர்
பிளான்டிக் பண்ணாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இங்க அவர் கொடுத்திருக்காரு. அடுத்தது உட்சக்ஸ் டெஸ்ட்ராய் எ போர்ஷன் ஆஃப் க்ரோப்ஸ். உட்சக்ஸ் அப்படின்னா அது ஒரு பேர்டு, அது வந்து என்ன பண்ணும்னா இவர் வளர்த்து வச்சிருக்க அந்த ஃபார்மிங்ல இருக்கிற அந்த க்ரோப்ஸ் எல்லாத்தையும் பாதி அதுவே சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இவர் வந்து இவர் இருக்கிற அந்த வால்டன்ற பிளேஸ்ல இருந்து கண்காடுக்கு சில விஷயங்களுக்காக போவார். என்னென்ன விஷயங்களுக்காக போறதா அவர் மென்ஷன் பண்ணிருக்காருன்னா போஸ்ட் ஆபீஸ், பார், க்ரோசரி திங்ஸ் வாங்கறதுக்காக. சோ இந்த மூணு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் கண்காடுக்கு போறதா சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு நாள் ஒரு காபலரை பாக்குறதுக்காக கண்காடுக்கு போறாரு. அப்ப வந்து போல் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்றதுக்காக அவரை இம்ப்ரெஷன் பண்ணிடுறாங்க, போலீஸ்ல ஜெயில போட்டுடுறாங்க போலீஸ். ஸோ அங்க இருக்கும் போது அவரு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு நூலை ஒரு ஒர்க்கை அவரு ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றது அங்க இருந்த அங்க அந்த ஜெயில இருக்கும் போது அவரு ரைட் பண்ண ஒரு புக்கு. அடுத்தது இவர் வந்து ஃபிஷிங் பண்றதுக்கு பக்கத்துல ஒரு பேக்கர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அங்கதான் போய் இவரு ஃபிஷிங் பண்ணதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் அது மாதிரி ஃபிஷிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது பயங்கர மழை வந்துடும். ஸோ அந்த மழையில ஜான் ஃபீல்டு அப்படின்ற ஒருத்தவரோட வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணியிருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஐரிஷ் போகர். அவரை பாக்குறதுக்கு ஜான் ஃபார்மர் மாதிரி இருக்கிறதா அவர் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான் அவர் அங்க இருக்கிற பர்சன், இந்த பேக்கர் ஃபார்ம்ல இருக்கிற பர்சன் ஜான் ஃபீல்டு தான். ஆனா அவரை பார்த்தா நம்ம தௌரவுக்கு ஜான் ஃபார்மர் மாதிரி இருக்கிறதா மென்ஷன் பண்றாரு. அடுத்தது பெனிவோட் செலினி அப்படின்ற ஒரு இட்டாலியன் ஸ்டாச்சு மேக்கரை இங்க அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்தது கன்செப்ஷன் ஆஃப் அனிமல் ஃபிளஷ் மாரல் டீபேஸ்மெண்ட் அப்படின்றாரு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றதையே அவர் நிப்பாட்டாரு. அனிமல் ஃபிளஷ் சாப்பிட்றது வந்து ஒரு மாரல், அதாவது நல்ல பழக்கமே கிடையாது, அது வந்து ஒரு மாரல் டிஸ்ஒபீடியன்ஸ் டீபேஸ்மெண்ட்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய வெஜிடேரியன் ஃபுட்டை தான் அதிகமா எடுத்துக்கிட்டதா சொல்றாரு. இதுல இந்த பாண்டுக்கு அடிக்கடி ஒரு பொயட் வருவார். அவரு யாருன்னா வில்லியம் கேனிங் அப்படின்றவர் தான் அங்க வர பொயட். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க பொயட்டோட நேம் என்னன்னா வில்லியம் கேனிங்ன்றது தான். அடுத்தது இங்க ஒயிட் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வால்டன்ன்ற எஸ்டேட்ல இருந்து ஒரு ஹாஃப் அ மைல் தூரத்துல இருக்கு. அங்க இவர் எதுக்காக போவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருக்காகவும் லஞ்சுக்காகவும் ரீடிங் ஹோமரோட புக்கை ரீட் பண்றதுக்காகவும் போவார். ஸோ அந்த ஒயிட் பாண்ட்டுக்கு இவர் எதுக்காகலாம் போறாருன்னா ஃப்ரெஷ் வாட்டருக்காகவும் லஞ்சுக்காகவும் ரீடிங் ஹோமர் புக்குக்காகவும். ஸோ ஹோமரோட புக்கை ரீட் பண்றதுக்காக அங்கே போவார். அடுத்தது அங்கே போகும்போது ஒரு நாள் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன எறும்புலாம் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த பிளாக் எறும்பு, ரெட் எறும்பு, ரெட் ஆண்ட்டு, பிளாக் ஆண்ட்டு, இதெல்லாம் சண்டை போட்டுக்குது. அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஆன்சியன்ட் வாரை பார்க்குற மாதிரி இருக்கு, அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அடுத்தது ஸோ இவர் தங்கியிருந்த அந்த வால்டன்ற பிளேஸில் இவருக்கு முன்னாடி டூ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஃபர்ஸ்ட் இருந்த குரூப் யாருன்னா கேட்டோ இன்ஹ்ராம் அப்படின்றவங்க, சில்பா அண்ட் பிரிஸ்டர், ஃப்ரீமேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் பென்டா, இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ பாட்டர் ஒய்மன், ஐரிஸ் சோல்ஜர், ஹக் வாயில். ஹக் வாயில்ன்றவர் பேட்டில் லூன்ற பேட்டில்ல வித் நெப்போலியனோட சண்டை போட்டவர். ஸோ அவங்க எல்லாரும் தான் அந்த இதில் தங்கியிருக்காங்க. அண்டு வின்டர் கம்பேனியனா இவருக்கு யார் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுல் உட்சாப்பர். லாஸ்ட் கம்பேனியன் யாருன்னா அமோஸ் பிரான்சன் அப்படின்றவர். ஏப்ரல் மாசத்துல மெதுஸ்லா அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகரை சொல்றாரு, அதாவது மெதுஸ்லா அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்ற ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி இவர் ஏப்ரல் மாசத்துல அங்க இருந்ததா சொல்றாரு. இங்க இவர் இந்த வால்டன் பாண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது யூஎஸ்ஏல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகன் வார் நடக்கும். இவர் வந்து அந்த வால்டன் அந்த வால்டன்ற அந்த பிளேஸ்ல இருந்து லீவ் ஆகும் போது என்ன சீசன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் சீசன். ஸோ இவர் இந்த ப்ரோஸ்ல அந்த வால்டன்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு நாலு பாண்ட மென்ஷன் பண்றாரு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபிளிண்ட் பாண்ட், ஒயிட் பாண்ட், கூஸ் பாண்ட், ஃபேர் ஹெவன் பே அப்படின்ற ஒரு நாலு பாண்ட் அங்க இருக்கிறதா நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இதுல அந்த வால்டன்ற பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பாண்ட் எதுனா ஒயிட் பாண்ட் அப்படின்றது தான்.
அண்ட் இவர் வந்து யாரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி, ஜான் கெனடி, லியோ டாஸ்லே, டபிள்யூ பி ஈட்ஸ் அண்ட் ஜிபி ஷா அப்படின்ற இவங்களாலாம் இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆனதா சொல்றாரு. அண்ட் இந்த ப்ரோஸை முடிக்கும் போது ஒரு பக் ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறதா இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் வந்து அந்த பைன் க்ரோலாம் அங்கே க்ரோவாகி இருக்கிறத எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவர் ஆஃப் த டெம்பிளோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த டெம்பிள் வந்து எப்படி ஷைன் ஆகுதோ அது மாதிரி அந்த பைன் க்ரோவும் நல்லா க்ரோ ஆகி ஷைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து ஒரு விண்டர் சீசனில் அந்த ஐரிஷ் ஸ்லேவ்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாண்டுக்கு வந்து ஐஸ் கட்டி வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பாண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கு அண்டு 10,000 டன் கிலோ கணக்கில் அவங்க வந்து அதை வந்து கட் பண்ணிட்டு போகிறதா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாண்டை தான் எர்த்தோட ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, எர்த்தோட ஐ அப்படின்னு தௌரவ் எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா அந்த பாண்டை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்தது இதை இவர் எதை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஹாக் வந்து சாலிட்டரியாக ஃப்ளைட் பண்ணிட்டு போகுது, பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே பறந்து போகுது. அதை தான் பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகிறாரு. அண்ட் April 29th அன்னைக்கு நைட்டு அந்த ஹாக் ஹாக் வந்து ஃப்ளை ஆனது ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டேட்டை மைண்டில் வச்சுக்கோங்க, April 29th. அண்ட் இவர் வந்து இந்த பிளேஸ விட்டு போறதுக்கு என்ன ரீசன், சம்மர் சீசன்ல சாரி ஸ்ப்ரிங் சீசன்ல போவார் இல்லைங்களா, போகிறதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இன்னும் நிறைய லைஃப் இருக்கு, அதை நான் வாழணும் அப்படின்றதுக்காக போறேன். லீவ்ஸ் த வுட்ஸ் பிகாஸ் ஹி ஹாஸ் செவரல் மோர் லைஃப் டு லைவ். ஸோ நிறைய வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு இருக்கு, ஸோ அதனால இந்த பிளேஸ் விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க வர விசிட்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் இல்ல அப்படின்னா அங்க அவர் அவங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமா ஒரு வால்நட்டோட லீஃபை வச்சுட்டு போவாங்களாம். ஸோ நான் யாரோ இங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வால்நட்டோட லீஃப் அங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வர சிம்பிளிஃபை அப்படின்றது தான் இதோட ஃபேமஸான லைனு. ஸோ இதுதான் இந்த வால்டன் அப்படின்ற ப்ரோஸ்ல அவர் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். இதை வந்து இன்ஃபர்மேஷனாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியுற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே அதுல வர ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.